ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்னடா இது ஏதோ கொதிக்குதே தண்ணியிலன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம யூஸ்வலி வந்து பேக்கிங்க்கு பன் பண்ணுறதுக்கோ ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாவை வந்து பேக் பண்ணுவோம் டைரெக்டாக. ஆனால் இந்த டைம் வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பேக் பண்ணால் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 கப்பு ஃப்ளார் எடுத்திருக்கேன், மைதா மாவு, அதுக்கப்புறம் சர்க்கரை, உப்பு கொஞ்சம் வச்சுட்டிக்க, அப்புறம் ஈஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டே சளிக்கணுன்னா நல்லாத்தையும் ஒரு 2 தடவை சளிச்சு அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்து மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியும் பாலும். ஒரு கிளாஸ் சுடு தண்ணி, அப்புறம் 1 கிளாஸ் பால் எடுத்துருக்கேன். ஸோ சூடான தண்ணி, மிதமான சூட்டில் இருக்கிற பால். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவை வந்து நல்லா ஒரு கெட்டி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அந்த பதத்துக்கு பிசைஞ்சு கொண்டு வாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா பிசையலாம். இது வந்து ரொம்ப நேரம் நல்லா உருட்டி உருட்டி பிசையணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் மாதிரி வரும், சாஃப்டாக இருக்கும் மாவு. ஸோ இது நம்மளுக்கு இதில் கிளறுனா விலைக்காகாது. ஸோ நம்மளோட கையை வச்சு தான் இதை நெக்ஸ்ட் பிசைய ஆரம்பிங்க. ஸோ நான் வந்து இப்போ கையிலேயே பிசைய ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இது வந்து நல்லா உருட்டி உருட்டி பிசைய ஆரம்பிங்க. இது உங்களுக்கு ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்தாக்கா 1/4 கப் குக்கிங் ஆயில், அதாவது சமையல் எண்ணெயை கையில் போட்டு இதை திரட்ட ஆரம்பிங்க. ஸோ இதை நல்லா வந்து திரட்டிட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து இதை ஃபர்மெண்ட் ஆக வைங்க. இது மேலே கொஞ்சம் எண்ணெயை போட்டு கோட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு புளிக்கிறதுக்கு விடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மாவு வந்து டபுள் சைஸ் ஆகும், நல்லா வந்து உப்பி வரும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 1-2 மணி போல் ஆயிருக்கு. ஸோ இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி இருக்குது, ஆல்மோஸ்ட் மாவு வந்து டபுள் சைஸில் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு தாராளமாக இருக்கிற ஒரு சர்ஃபேஸில் வச்சு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா நீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் இது இல்லைனா ஒரு பரந்த பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு ஃப்ளோர் இல்லை இந்த மாதிரி கட்டையில் இல்லை மனை ஏதாவது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மேலே வச்சு இதை நல்லா பிசைய ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள் மாவு வந்து கையில் ஒட்டவே இல்லை, நல்லா பிசைஞ்சிருக்கு, நல்லா ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சோண்டு டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு எந்த டிசைட் ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து மாவை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டாக்க எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கையில் இன்னும் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்க, உங்களோட சர்ஃபேஸில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு மாவு வந்து உங்களுக்கு ஒரு ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து திரட்டுறதுக்கோ இல்லை உங்களுக்கு ஷேப்பை மோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கையில் கொஞ்சோண்டு மாவு எடுத்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஷேப் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஷேப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு. ஸோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வாங்க மாவு. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்ஃபேஸில் வச்சு இப்படி உருட்டுங்க. ஸோ அப்போ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். அதில் என்ன ஒரு மெயினான பாயிண்ட்னாக்கா மாவு வந்து உங்களுக்கு எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது, விரிசலாக இருக்கக்கூடாது. இல்லைனா உங்களுக்கு அந்த ஷேப் வராமல் அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் போயிடும் கொதிக்கும் போது. இதே தான் நீங்கள் வேக பேக் பண்ணும்போதும் ஸோ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா அந்த ஷேப்பை வந்து நல்ல ஒரு பிளெயினாக இருக்கிற மாதிரி நீங்கள் மேலே சர்ஃபேஸ் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பாதி மாவில் எவ்வளோ வருதோ அத்தனை பன்ஸ் செஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நீங்கள் தினோங்க பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் மீ இன் சப்போர்ட்டிங். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 5-6 பன் போல் இதில் வரும். ஸோ நான் மொதல் இதை வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், மிச்சம் வந்து நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செட்டுக்கு இது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கு. ஸோ இந்த ரோல் எல்லாமே வந்து இப்போ ஒரு பரந்த பாத்திரத்தில் இல்லைனா ஒரு தட்டில் போடுங்க. ஸோ தட்டை வந்து இதுக்கு முன்னாடி ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து நம்ம தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாவை வந்து அதில் போடணும். அது வரைக்கும் இது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் வச்சு இது மேலே ஒரு ஈர துணியை இது மேலே போட்டு வைங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி, இதில் வந்து நான் கிட்டத்தட்ட 2 கப்பு தண்ணி போல் வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்கும் போது தான் இந்த மாவை போடணும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா மாவு வந்து தண்ணியோடு கலந்து உங்களுக்கு தோசைக்கு மாவு இறப்பு எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ஆகிடும். அதனால் மாவு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள் கீழே வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது, தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு ரோல்ஸ் வந்து இதில் போடுங்க. கிட்டத்தட்ட இது 2-3 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். ஸோ கொதிக்கும் போது நீங்கள் இது வந்து ரெண்டு பக்கமும் 1 நிமிஷம் 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷத்துக்கு போல் திருப்பி விடுங்க. ஸோ தட் அது ஈவனாக எல்லா பக்கமும் தண்ணியில் கொதிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் இது கொதிக்கும் போதே நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா எல்லா மாவும் சைஸ் எல்லாமே டபுள் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து சுடு தண்ணியில் போட்ட உடனே ஃபர்மெண்ட் ஆகி எல்லாமே டபுள் டபுள் சைஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது நல்லாவே இந்த மெத்தட் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மாவு எல்லாமே இப்போ நல்லா பொங்கி இருக்குது, நல்லா வெந்து கூட இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா கொதிச்சு இதுவாகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமா மாவு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கொஞ்சம் வழுவழுப்பாக ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதை எடுத்துடணும். கிட்டத்தட்ட 3 நிமிஷம் போல் வைங்க. 3 நிமிஷத்துலேயும் இந்த கன்சிஸ்டன்சி தான் வரும். ஸோ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ மாவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா உங்கள் அவன் வந்து 180 டிகிரி சென்டிகிரேட்டில் ப்ரீ ஹீட்டடாக இருக்கணும். ஸோ ப்ரீ ஹீட்டட் அவனில் தான் நம்ம இதை வச்சு பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து இந்த தண்ணியிலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஸோ எடுக்கும்போது ஒரு 2 கரண்டி இல்லை ஸ்பேச்சுலாக வச்சு எடுங்க. ஏன்னா மாவு வந்து தண்ணியில் கொதிச்ச தொட்டு வழுவழுப்பாக இருக்கும், உங்களால் அவ்வளோ ஈஸியாக இதை எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு 2 கரண்டி இல்லை ஸ்பேச்சுலாக வச்சு இதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடுதுங்க. லைட்டாக ஜென்டில் ப்ரெஸ் பண்ணி இதை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு 1 மினிட் போல் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் போதும், இல்லைனா அது காய ஆரம்பிச்சிடும். ஸோ 1 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பேக்கிங் ட்ரேயில் வைக்க போகிறோம். பேக்கிங் ட்ரேவை ஆயிலில் இல்லைனா பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாவை வந்து ஸ்லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு டிசைன் ஷேப் வர்றதுக்காகத்தான். ஸோ இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உப்பும் போது பஃப்னு வராமல் கொஞ்சம் கரெக்டான ஈவனான இதில் இருக்கும். இப்போ நீங்கள் கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா மாவு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். ஸோ அது புண்டெல்லாம் எதுவுமே வராது. ஸோ இது வந்து நான் 180 டிகிரி சென்டிகிரேட் 10-15 மினிட்ஸ்க்கு நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி இருக்குது. மாவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு இதுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மாவு எல்லாமே ஈவனாக வெந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் இது கொஞ்சம் வேகணும், அந்த ப்ரௌனிஷ் கலர் வேணும்னாக்கா இதை இன்னும் கொஞ்சம் நேரம் பேக் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எல்லாமே எவ்வளோ அழகாக பஃப்டாக வந்திருக்குன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.